ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டைம் பாஸ் கேமிங். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனியா பஸ் மோட பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மோடில் சும்மா வேறு லெவலான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத குயிக்காக வந்து பார்த்துடலாம். அண்ட் இந்த மோடை எப்படி டவுன்லோட் பண்ணி கேம் ஆட் பண்ணுறது அப்படின்றதையும் லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க கூடவே இந்த பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காம மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க காய்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த மோடை பற்றி டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மகிந்திரா பிளாஸோ அப்படின்ற டக் மோட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மோடுடைய இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தோம்னா, ஸோ உங்களுக்கு நார்மலாக ஸ்கேனியா மோடு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்கில் பொசிஷனில் வந்து புஷ்பேக் சீட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணிக்காங்க இந்த மோடுமே வந்து. ஸோ இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், ஸோ ஒரு எல்ஐஎஸ் கலரில் வந்து சீட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி இருக்கிற மாதிரியும், ஸோ இப்போ உள்ளே வந்து பேசஞ்சர்ஸ்லாம் இருக்க கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த மோடை வந்து ப்ளே பண்ணும் போது எந்த ஒரு லேக்குமே வந்து ஆகலை. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த ஒரு லேகும் வந்து இருக்காது. அண்ட் அப்படியே பேக் சைடில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து சூப்பராக ஃபீச்சராக இருக்குது. எமர்ஜென்சி எக்ஸிட் கேட் வந்து இருக்குது. ஸோ அதுவும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறது, என்ன ஆப்ஷன் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட இந்த மோடோடைய கேபின் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிடலாம். ஸோ கேபின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியலிஸ்டிக் ஸ்கேனியா மோட் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ வைப்பர் செட்டிங்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது, எந்த ஒரு லேங் ப்ராப்ளம் வந்து கிடையாது. அண்ட் இங்கே ஜிபிஎஸ் ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபீச்சர் வந்து இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றதையும் வந்து இப்போ பார்த்துருவோம். ஸோ எப்படி ஆப்ஷன் ஒர்க் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது கைஸ், எந்த ஒரு குறையுமே இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மோட் இருக்கிற அனிமேஷனுக்கு என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ அனிமேஷன் கீ வந்து பார்த்திங்கன்னா மூணு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அனிமேஷன் கிளிக் பண்ணுற மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் டோரும் நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ காமிச்சோம் இல்லையா இன்டீரியரில் இந்த எக்ஸிட் டோர் இருக்கும்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் இன்ஜின் டோர் வந்து இருக்கும். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஃபஸ்ட் அனிமேஷன் கிளிக் பண்ணுற மூலியமாக வந்து உங்களுக்கு டிரைவர் டோர், எமர்ஜென்சி எக்ஸிட் அண்டு இன்ஜின் டோர் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்த ரெண்டு ஆப்ஸ் கிளிக் பண்ணுற மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஜிபிஎஸ்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் மோட் வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரிவர்ஸ் செகண்ட் டைம்ஸ் கிளிக் பண்ணுற மூலியமாக வந்து உங்களுக்கு ஜிபிஎஸ் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இது வந்து சூப்பரான ஃபீச்சர்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச ஃபீச்சராக இருக்குது. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் ரிவர்ஸ் ட்ரைவ் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஆன் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ கிளியராக வந்து தெரியுது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அடுத்து மூணாவது அம்சம் கிளிக் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் கர்ட்டன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஏசி டோர் வந்து உள்ளே கால் இருக்காங்களா இல்லையா அப்படின்ற தெரியாத மாதிரி அந்த கர்ட்டன்ஸும் வந்து மறைய மாதிரியும் டாப்பில் வந்து ஏர் வெண்ட் வந்து இருக்கும். ஸோ அது ரெண்டு வந்து உங்களுக்கு ஓப்பனாக கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக வச்சுருக்காங்க காய்ஸ். சரி ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத குயிக்காக வந்து பார்த்துடலாம். டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணுற மூலிமா உங்களுக்கு ஷேர் மோட்ஸ் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுற மூலிமா உங்களுக்கு லிங்க் வந்து ஜெனரேட் ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட்ஸ் வந்து ஓடும், டைம் செகண்ட்ஸ் ஓடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் வந்து வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணுற மூலிமா உங்களுக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் பண்ண பிறகு எக்ஸ்ட்ரா பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டச்சில் வந்து பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்துருக்கேன், டவுன்லோட் பண்ணாமல் வந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஃபோல்டரில் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண எஸ்ஆர்எஸ் இந்த ஸ்கேனியா மோடோட லிங்க் ஜிப் ஃபைல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண பிறகு பசிட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரில் மோட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து காப்பி பண்ணால் இந்த மோட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான்.